ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாஸ்ட்டுங்கிற ஆர்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு வழி என்ன கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணணும், ஓகேவா? ஸோ பிளாஸ்ட் நெட்ஒர்க் வந்து நீங்கள் நார்மல் எத்திரியம் நெட்ஒர்க்கோ இல்லை ஆர்பிட்டர் நெட்ஒர்க்கில் வந்து பிளாஸ்ட் எத்திரியம் நெட்ஒர்க்கை நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணிருக்கணும். ஸோ பிரிட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏர்ன் ஆகும். ஸோ ஒரு மைனிங் மாதிரி, ஓகேவா? பர் ஹவருக்கு சொல்லி இவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏர்னிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலெட்டில் எவ்வளோ வந்து ஃபண்டு வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நிறையா ஏர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யார் பண்ணுறீங்கன்னா, ஸோ டிஸ்ட்ரிக் ஒன் ஆர்டர் பண்ணோம்ல, ஸோ அவங்க வந்து இதில் பண்ணலாம். அவங்க பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஆர்டர் பண்ண அதில் பிரிட்ஜ் பண்ணிப்பீங்களோ. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து பிடிச்சா லைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்போ வீடியோ போகலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மைசஸில் பண்ணேன். ஸோ மைசஸில் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது ஓப்பனே ஆகலை. ஸோ ஏன் ரீசன் சொல்கிறேன், ஏன்னா வந்து இது சிஸ்டத்தில் தான் பண்ண சொல்லி இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து மைசஸில் பண்ணுறதால சில விஷயம்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து மெட்டாமாஸ்க்குள்ளே போய் நீங்கள் வேலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்வைட் கோட் யார் நீங்கள் சாரி உங்களை யார் இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்க கோட் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அந்த கோட் வந்து கீழே கொடுக்குறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் ரெண்டு டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப்க்கு சொல்லுவாங்க. ஸோ கீழே போய் என்ன பண்ணி டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க, அப்பயும் வராது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரெசல்யூஷன் மாற்றணும். நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே அசஸ்பிலிட்டி போனீங்கன்னா ஓகே, ஸோ மேலே இருக்குது. ஸோ இது போனதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓபன் பண்ணது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 100 இருக்குது, நீங்கள் 50 மாற்றிக்க வேண்டியதான். ஸோ மாற்றக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏர்ட்ராப் வந்து ஷோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு. ஸோ டிஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் வேலெட்டில் போய் சைன் கொடுத்து ஓகே கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஓகே கொடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இதே மைசஸ்னால் பாப்பப் ஆகும். பட் ஸோ மைசஸ் இல்லாமல் இருக்கிறதால நம்ம வேலெட்டில் போய் நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுவலாக போய் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரெக்வஸ்ட் தான் கேட்கும். நான் ஓகே கொடுத்துக்கிற சிக்னேச்சர் ரெக்வஸ்ட். ஓகே, நான் நிறைய டைம் ப்ரெஸ் பண்ணதாலும் நிறைய கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் மட்டும் கொடுத்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் அகைன் போய் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய டைம் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை தான், கரெக்டாக ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் கரெக்டாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அகைன் கனெக்ட் வேலை தான் காட்டுது. ஓகே, திருப்பி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ் வரும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அகைன் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியும் காட்டும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் செக் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் சிக்னேச்சர் ரெக்வஸ்ட் ஒரு டைம் தான் நான் கொடுக்குறேன். ரைட், இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ அகைன் பார்த்தோன்னா எரர் ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து முடிக்காத மாதிரி காட்டுது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அகைன் கிளிக் கொடுத்து நீங்கள் பேக் வந்து உள்ள நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்வைட் கோடு தப்புன்னு காட்டுது. ஸோ ஒன்றும் இல்லை, அகைன் நீங்கள் உள்ள இன்வைட் கோடு போட்டு ஸோ என்னோட இன்வைட் கோடு கொடுத்தீங்கன்னா வரும். ஏன்னா அங்கே பாருங்கள் மேலே வந்து லாகின் ஆகிடும். ஸோ என்னோடய ஐடி மேலே காட்டுது அண்டு பாயிண்ட்ஸும் காட்டுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகாத மாதிரியே காட்டும். ஸோ ஒன்றும் இல்லை, ஆர்டர் பண்ணி போயிட்டு இந்த லாகின் சக்ஸஸ் ஆனால் தான் உங்களால் பண்ணுறது ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு காட்டுமே இதில். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு வந்து மறுபடியும் இன்வைட்டு கோட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரிஃப்ரெஷிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்வைட் கோடு அகைன் நான் வந்து போட்டுக்கிட்டு நான் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பாயிண்ட்டும் காட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரிக் ஒன் ஏர்ட்ராப்பில் வந்து நான் கொஞ்சம் பிரிட்ஜ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அது அதே வேலட் தான் அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் மஸ்ட்டாக நீங்கள் அந்த வேலை தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ண பாருங்கள். ஸோ பிரிட்ஜ் பண்ணி கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் ஆச்சுல, அந்த குறிப்பிட்ட டைமுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஏறியிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ தான், அது டைம் வேறு டைம் வர செலவாக நமக்கு அந்த டைமுக்கான மைனிங் வந்து பாயிண்ட்ஸாக ஏறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் ஏறது ஓகே. ஸோ பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.37 ஏறுது. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணுறது மூலியமாக ஏற்ற முடியும். இல்லை நீங்கள் மல்டிபர், ஸோ மல்டிபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் 12 கொடுத்துருக்கு. ஸோ ஏப்ரல் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குவஸ்ட் மாதிரி கொண்டு வந்து நமக்கு ஏற்றுவாங்க. அண்ட் இப்போ பிரிட்ஜ் பண்ணால் கூட நம்ம பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துவாங்க. பிரிட்ஜ் பண்ணுறது வந்து ஃப்ரம் எத்தீரியம் மெயின் நெட். ஸோ மெயின் நெட்டில் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ரைட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 blast யூ வில் ரிசீவ் பிளாஸ்ட் எத்தீரியம் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்விட்ச் 2 எத்தீரியம் மெயின் எட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் 0.0027 இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0.001 நான் மாற்ற போகிறேன்னா ஸோ எனக்கு பாயிண்ட்டு கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்விட்ச்டு திரும்பி மெயின் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் மெட்டாமாஸ்க்கு போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே மாறும். ஸோ ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன்.
இதே மைசஸ் ப்ரௌசர்னா உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ கீ ப்ரௌசஸ்னா ஆகாது, அதனால தான். ஸோ இந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ நான் சும்மா சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ கேட்குறாங்கன்ட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீ வந்து போகும். ஸோ டெபாசிட் பெண்டிங் டு பிளாஸ்ட்னு வருது, நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வேலெட்டில். ஓகே, ஸோ வேலெட்டில் எதுவும் வரல. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ எவ்வளோ கேட்குறாங்க பாருங்கள். ஃபீயை பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $70 கேட்குறாங்க. ஸோ ஃபீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த ஃபீ வச்சுட்டு நம்மளால் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ இப்போ மேபி சர்வர் கொஞ்சம் அதிகமாக பிஸியாக இருக்கிறதால கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா 0.001 எத்தனை மாதத்துக்கு $4 தான் வந்து இதுவாகுது. பட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ $73, $72. ஸோ ரொம்ப அதிக டாலரில் இருக்குது. நம்ம வந்து ஸ்லோவில் வச்சா கூட பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போதைக்கு செட் ஆகலை, நம்ம இன்னொரு நாள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபீ கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து $10 ஆர் அதுக்குள்ளே இருந்தால் நம்மளால் பண்ணிக்கல முடியும். ஸோ அது ஃபீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இப்போதை நம்ம பண்ண தேவையில்ல. நம்ம நார்மலாக பிரிட்ஜ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பிரிட்ஜில் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தினா விட்ராவல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த விட்ராவல் ஆப்ஷனை கொடுத்து பார்ப்போம். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ வில் நோ லாங்கர் ஏர்ன் பாயிண்ட்ஸ் இஃப் யூ விட்ரா. ஸோ விட்ரா பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூவே கொடுத்து பார்ப்போம் சார் என்ன காட்டுதுன்ட்டு. ஓகே, இப்போ பிளாஸ்ட்டில் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதான் பிளாஸ்ட் டிடிஹெச் பாருங்கள் இருக்குது பாருங்கள், 0.003. ஸோ அந்த பிளாஸ்ட் டிடிஹெச் வந்து நீங்கள் மெயினை டிடிஹெச்சாக மாற்றலாம். ஸோ அப்படி மாற்றினீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸோ நோ ரிவார்ட்ஸ் ஆர் ஈல்டு 14 days வித்ட்ரால் பீரியட். ஓகே, ஸோ அதான் சம்திங் என்னமோ கொடுத்துருக்காங்க, 14 days வித்ட்ரால் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வித்ட்ராவல் வந்து நான் இதில் பண்ண போகிறது கிடையாது. ரைட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி நம்ம ஏர்ட்ராப் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜ் மோர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரிட்ஜ் பண்ணாலும் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கு ரெஃபரலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வைட்டில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருச்சு. ஸோ ரெஃபரல் லிங்க் காப்பி பண்ணி நீங்கள் வந்து அனுப்புங்க. பட் அந்த எந்தளவுக்கு வந்து மட்டிப்பாக தான் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எந்தளவுக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து நான் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து இந்த பிளாட் சப்போர்ட் பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேம்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சித்தரில் நான் அது கண்டிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இதோ பாருங்கள் டிஸ்ட்ரிக் 1 வந்து பதினோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இதிலே மேலே வந்து சில விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் ரிஸ்கில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுறதால வந்து ஏதோ லாஸ் ஆச்சுன்னா அது எங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் ஒரு சிலதெல்லாம் பண்ணுறோம். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் 1 ஏர்ட்ராப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 14 hours, அதாவது கரெக்டாக வெள்ளிக்கிழமை 3:30 மதியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் முடியுது. நீங்கள் வந்து கரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரிட்ஜ் பண்ணுவீங்க, மாற்றுவீங்க, ஓகேவா? ஸோ அப்போ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து பிரிட்ஜ் பண்ணி கொஞ்சம் ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லாகினே பண்ணலை, எந்த பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுறாலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட் தருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி வீடியோ வந்து ஃபியூச்சரில் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நம்ம இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம் மருகி ஸ்டேடியோ. நான் பாய்.